வணக்கம், நான் என்ஜினியர் பிரியதர்ஷினி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் கட்டிட அனுமதிக்கு விண்ணப்பிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா, ஆன்லைனில் சுயசான்ற அடிப்படையில் வந்து நம்மளே ஆன்லைனில் அப்ரூவல், பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது இல்லைங்களா. அது எப்படி, அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டில் சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் தான் வந்து பில்டிங் பிளான் அப்ரூவல் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்லைனில் எல்லாமே மாற்றிட்டாங்க இல்லைங்களா. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கைட்லைன்ஸ் பார்த்திங்கன்னா, இப்போ லேண்ட் வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுக்குள்ளே 3500 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வரைக்கும் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் ஃபஸ்ட்டெல்லாம் இன்ஜினியர்ஸ்கிட்ட போய் அவங்க தான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவங்களே ஆன்லைனில் பண்ணுவாங்க. பட் இப்போ எப்படின்னா, இன்ஜினியர்ஸ் கிட்ட வந்து நம்ம டிராயிங் வாங்கிட்டு நம்மளாவே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஆன்லைனில் கட்டிட அனுமதிக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு போர்ட்டல் இருக்குது, www.onlinepa.tn.government.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் பிளானிங் பெர்மிஷன். இது வந்து அஃபிஷியல் கவர்மெண்ட்டோட போர்ட்டல். இந்த போர்ட்டலில் போய் தான் நம்ம வந்து பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு எல்லாமே வந்து அப்ளை பண்ணணும். இது எப்படி, இந்த போர்ட்டல் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், இதில் வந்து எப்படி எப்படி டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீட் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ தேவையான ஆவணங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம லேண்டோட உரிமை ஆவணங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வேணுமா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சேல் டீட் இருக்கும் இல்லைங்களா, இடத்தோட பத்திரம் அது வேணும். அதே மாதிரி மூலப்பத்திரம் தேவைப்படும். அப்புறம் எஃப்எம்பி ஸ்கெச் இருக்கும் இல்லைங்களா, அது பட்டா அடங்கல். இந்த மாதிரி நம்மளோட லேண்டுக்கு உரிமை ஆவணங்கள் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் காப்பியாக வந்து நீங்கள் வச்சுக்கணும், சாஃப்ட் காப்பி. ஏன்னா நம்ம வந்து ஆன்லைனில் டாக்குமெண்ட் அப்லோடிங் பர்பஸ்க்கு வந்து இது தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, லேண்டோட புகைப்படம், லேண்டோட ஃபோட்டோ வேணும். ஏன்னா நம்ம வந்து எம்டி லேண்டில் தானே வீடு கட்ட போகிறோம். ஸோ அந்த லேண்டோட ஃபோட்டோ வேணும். இப்போ வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா டூ ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கு. ஆல்ரெடி வந்து நம்ம வீடு கட்டியிருப்போம், அதுக்கு வந்து மேலே கிரவுண்ட் கட்டியிருப்போம், மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா பக்கத்துலேயே வீடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து அடிஷ்னல் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா நாங்கள் இப்போ புதுசாக வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வேக்கன் லேண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த அதோட ஃபோட்டோ, அந்த மாதிரி நம்ம எங்கே கட்ட போகிறோமோ அந்த லேண்டோட ஃபோட்டோ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நீங்களே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லைசன்ஸ் வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டரான இன்ஜினியர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் டிராயிங் வந்து நம்ம வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இடத்தோட அங்கீகார ஆவணம், அதாவது டிடிசிபி அப்ரூவல் காப்பி கம்பல்சரி பார்த்திங்கன்னா லேண்ட் வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கியிருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வந்து ஐ திங்க் டிசம்பரில் கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அன் அப்ரூவல் லேண்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் வந்து வாங்கிக்கணும். டிடிசிபி அப்ரூவலுக்கு வந்து ஒரு சர்டைன் பீரியட் கொடுத்து அமௌண்ட்டும் வந்து கம்மியாக வந்து அப்ரூவல் காஸ்ட் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. எதுக்குன்னா அன் அப்ரூவல் லேண்ட் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு அப்ரூவலாக கொண்டு வந்ததுக்கப்புறம் பில்டிங் பிளான் பெர்மிஷன் வந்து சிங்கிள் விண்டோ போர்ட்டலில் வந்து அடுத்து அனௌன்ஸ் பண்ணாங்க. எதுக்குன்னா இப்போ வந்து அன்அப்ரூவ்டு லேண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பில்டிங் பிளானிங் பெர்மிஷனே கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா நம்மளோட லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அப்ரூவ்டு வாங்கின லேண்டாக தான் இருக்கணும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் விண்டோ போர்ட்டல் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அன்அப்ரூவ்டு லேண்ட் எல்லாம் அப்ரூவல் வாங்குறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட லேண்ட் வந்து பூர்வீகமாக இருப்போம், நத்தம் லேண்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்டில் ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்கும். பட் அதுக்குள்ளே வந்து வீடு கட்டுறோம், ஆனால் அங்கே எங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் எல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அப்படி அந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லேண்ட் வந்து 2016 முன்னாடி நீங்கள் வந்து நத்தம் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் நீங்கள் வீடு கட்டியிருப்பீங்க இல்லைங்களா, 2016 முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான ஆவணங்கள், நம்மளோட லேண்டோட உரிமை ஆவணங்கள், லேண்டோட ஃபோட்டோ, தென் லைசன்ஸ் வாங்கின இன்ஜினியர்ஸ் கிட்ட வந்து ஒரு பிளான் வாங்கணும், அந்த பிளான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் காப்பி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாஃப்ட் காப்பியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன் இருக்குது, இந்த ரூல் படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது என்னென்னா, நம்மளோட லேண்ட் இருக்கும் இல்லைங்களா, நம்ம லேண்ட் வந்து 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளதாக இருக்கணும், 2500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. இந்த ஸ்கீமில், இந்த ஆன்லைன் அப்ரூவல்
ப்ராசஸ்க்கு வந்து 2500 இருக்கிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி நம்ம கட்ட போகிற பில்டிங் இருக்கும் இல்லைங்களா, அதோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 3500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ள வந்து ஏரியா, பில்டிங்கோட ஏரியா இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணி கட்டணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் ஹைட்டு 7 மீட்டருக்கு உள்ளதாக இருக்கணும், 7 மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கைட்லைன்ஸ் வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மனைகளாக கண்டிப்பாக இருக்கணும். சப்போஸ் இது வந்து நத்தம் இடமா இருந்துச்சுன்னா அது வந்து 2016 முன்னாடி வாங்கின இடமா இருக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அனௌன்ஸ் பண்ண கைட்லைன். நெக்ஸ்ட்டு கட்டணம், இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாமே வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னா பரிசீலனை கட்டணம் ரத்து அப்படின்ருக்கு இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்மளோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணும்போது ஸ்க்ரூட்னி ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து பே பண்ணுவோம். இப்போ வந்து அந்த ஸ்க்ரூட்னி ஃபீஸ், பரிசீலனை கட்டணம்ங்கிறது ஸ்க்ரூட்னி ஃபீஸ், அந்த ஸ்க்ரூட்னி ஃபீஸை வந்து ரத்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சாலை கட்டணம், உரிமை கட்டணம், உள்ளாட்சி கட்டணம், இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபீயாக வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியாது. நம்ம எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் கட்டுறோமோ அதை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த சார்ஜ் எல்லாமே போட்டு நம்மளுக்கு டிமாண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டணம். இதுவே வந்து டீட்டெயில்டாக இருக்குது. இப்போ வந்து இந்தந்த ஏரியாவுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அப்ரூவல் வந்து வாங்கிட்டோம், சுயசான்று அடிப்படையில் நம்மளே பில்டிங் பிளானிங் பெர்மிஷன் வாங்கியாச்சு. அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் நம்ம கட்ட போகிற வீடை வந்து அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்களா, அந்தந்த கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு க்வெஸ்சன் மார்க் இருக்குது. இப்போ நம்ம அப்ரூவல் வாங்கியிருப்போம், அப்ரூவல் வாங்கினபடி நம்ம கட்டியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து ஆய்வு பண்ண வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நம்ம வந்து அப்ரூவல் வாங்கினதை தாண்டி கட்டியிருந்தாலும் அப்ரூவல் ஒரு மாதிரி வாங்கிட்டு நம்ம வந்து பில்டிங் ஒரு மாதிரி கட்டியிருந்தால் கண்டிப்பாக நம்ம மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து எப்படி கட்ட போகிறோம்ங்கிறத ப்ரேயராக வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பில்டிங் பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளான் ஒரு மாதிரி இருக்குது, வீடு வந்து ஒரு மாதிரி கட்டுறாங்கங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ராப்பராக எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே ப்ராப்பராக பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீடட், அப்புறம் கைட்லைன் என்ன, ஃபீஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். தென் ஆல்சோ அதே மாதிரி நம்மளோட ஆன்லைனில் இந்த ஆன்லைன் PPA.TNGovernment.in இருக்கு இல்லைங்களா, இப்போ இதில் போய் நம்ம வந்து சர்ச் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். வெல்கம் டு தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் ஃபார் பிளானிங் பெர்மிஷன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே போய் தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு வந்து அப்ளை பண்ணணும். இப்போ லாகின் ஐடி கிரியேட் பண்ணி லாகின் கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ வந்து புதுசாக நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து நியூ அப்ளிகேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் எடுத்து லாகின் பண்ணணும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போய் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஷார்ட்டாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்க நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.